ஞானிகள்ங்கிறது வந்து கடவுளை விட உயர்ந்தவங்க. கடவுள்ங்கிறது கூட ஒரு வடிவம் தான். இப்போ ஞானிங்கிறது எல்லா வடிவத்தையும் விட்டவங்க. அதனால இவங்க வந்து பிரம்மத்தோட சேர்ந்தவங்க. ஓம் குருரு பிரம்மா குருரு விஷ்ணு குருரு தேவோ மகேஸ்வரா குருரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மற்ற எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தாங்கன்னா யாரும் அவங்க அவங்கள்ட்ட பின்பற்றி யாருமே ஒருத்தர் கூட ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியல. ஏராளமான வெளிநாட்டினர் இவரோட ஆன்மீக உரையில லயிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்தான் ஸ்ரீ பகவத் ஐயா. பார்க்க ரொம்பவே சாதாரணமா இருக்கும் இவர் முற்பிறவியில கிருஷ்ணர், அடுத்த பிறவியில ராகவேந்திரா. இப்படித்தான் இவங்களோட சீடர்கள் உணர்ந்திருக்காங்க. இவர் தன்னை முழுமையா உணர்ந்த ஒரு ஞானி. தியானம் பற்றி வெளியிட்டிருக்கும் ஓர் அதிர்ச்சி தகவல். கேள்வி என்னன்னு சொன்னால், அப்போனா இந்த தியான பயிற்சி இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒன்றா? அதை பற்றி அதெல்லாம் உங்களோட பார்வையில் வந்து தியானம்ன்றது என்ன? அதான் தியானம் வந்து கூட அது மாதிரிலாம் நல்ல என்ன அனுபவங்கள் கிடைக்கும், சில எனர்ஜிகள்லாம் மாறும். அது நீங்கள் செயலுக்கு தகுந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பிரச்சனையான செயல்களில் மனசு வந்து ஏதோ அஜிடேட் ஆகிட்டு இருக்கும், சில நேரங்களில் இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு சில தியானங்கள் கூட உதவி பண்ணும். ஆனால் ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த நேரத்தில் உங்களை ஏதோ ஒரு கிலோ சாந்தப்படுத்துறதுக்கு தியானத்தை கூட. ஆண்டாண்டு காலமாய் அரும் பெரும் தவங்களாற்றி இன்பங்களை துறந்து அல்லல் பட்டு அலைந்து திரிந்து அவதிப்பட்டு பின்பு கூட ஞானம் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, முக்தி அடைவது சாத்தியமா இப்பிறவியில் என்று மூச்சிறைக்கும் ஆன்மீக தேடலுள்ள அன்பர்களே, கவலை வேண்டாம். அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். எளிது எளிது ஞான புரிதல் மிகவும் எளிது என்று கூறுகிறார் ஸ்ரீ பகவத்தையா. அழகாக சுவையாக நமக்கு நம் மனம் செயலாற்றும் விதத்தையும் அந்த ஞானத்தினால் ஏற்படும் விடுதலையையும் அழகாக கூறவிருக்கிறார் இந்த ஞான முகாமில்.